ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து ஐரோப்பிய கவுன்சில் தலைவருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. கத்தார் நாட்டு இந்திய தூதருடன் தாலிபான் மூத்த தலைவர் சந்திப்பு. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களின் ஜனநாயக மதிப்பை காக்க வேண்டியது மிகவும் அவசியம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரம் உயிர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாராலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. 2 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள். ஆப்கானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியது சரியான முடிவு. அதிபர் ஜோ பைடன் நம்பிக்கை. போரை நீட்டிக்க தயாராக இல்லை என்றும் விளக்கம்.